எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனுமன் ஜெயந்தியோட முக்கியத்துவம், அது என்னைக்கு கொண்டாடுறோம், அவர் பிறந்த கதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. இதிகாசங்கள் மற்றும் புராணங்களில் ஆஞ்சநேயரை கேசரி என்ற வானர அரசனும் அஞ்சனை என்ற பெண்ணின் மைந்தன்னும் சொல்கிறாங்க. ஸ்ரீராம பக்தரான ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் மற்றும் அமாவாசை அன்னைக்கு தாங்க. இந்த ரெண்டு நாளும் ஒன்றா இணையிற அன்னைக்கு தாங்க அனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் 2024 ஜனவரி 10ஆம் தேதி மாலை மூல நட்சத்திரம் பிறக்குது. அதுக்கு அடுத்த நாள் 11 மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது. அயோத்திய சக்கரவர்த்தி தசரத மகாராஜா தனக்கு குழந்தைகள் வேணும்னு புத்திரகாமேஷ்ட யாகத்தை நடத்துகிறாரு. அந்த யாகத்திலிருந்து பாயாசம் தோன்றுது. அதை தன்னோட மூணு மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு. அதிலிருந்து ராமன், லட்சுமணர், பரதர், சத்ருக்கன்னு நாலு குழந்தைங்க மகாராஜாவுக்கு பிறக்கிறாங்க. அந்த யாகத்தில் தோன்றின பாயாசத்தோட ஒரு பகுதியை ஒரு பறவை கொத்தி சென்று போகுது. வனத்தில் வாயு பகவானை வேண்டி பூஜையில் ஈடுபட்டிருந்த அஞ்சனையோட கைகளில் அந்த பாயசம் கிடைக்கிற மாதிரி வாயு பகவான் செய்கிறாரு. கடவுளோட ஆசிர்வாதம்னு நினச்சி அஞ்சனை அந்த பாயசத்தை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அஞ்சனைக்கு ஆஞ்சநேயர் பிறக்கிறாரு. இதனால் இவர் வாயுபுத்திரன் சொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் ஒருவரான வாயு ஆஞ்சநேயரை தன்னோட புதல்வராக ஏற்றுக்கிட்டதுனால ஆஞ்சநேயருக்கு இறைவன் அந்தஸ்தும் கிடைக்குது. மேலும் இவர் சிவபெருமானோட இன்னொரு அம்சமாகவும் கருதப்படுறாரு. வாயு புத்திரங்கிறதுனால அதிகமான பலத்தை கொண்டவராக இருக்கிறாரு ஆஞ்சநேயர். குழந்தை பருவத்தில் ஆஞ்சநேயர் சூரியனை லட்டுன்னு நினச்சி விழுங்க பார்க்குறாரு. அதை பார்த்து கோபப்பட்ட இந்திர பகவான் அவரை காயப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி குழந்தையை தண்டிக்கலாம் அப்படின்னு தேவர்களும் மும்மூர்த்திகளும் ஆஞ்சநேயருக்கு பலவிதமான சக்திகளையும் சாகாவரத்தையும் கொடுக்குறாங்க. ஆஞ்சநேயர் எங்கே பிறந்தாருங்கிறதுக்கு பல விதமான தகவல்கள் கிடைக்குதுங்க. திருமலை திருப்பதியில் இருக்கிற அஞ்சனாத்திரிங்கிற மலையில் தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் அப்படின்னு மகரிஷி வேதவியாசர் கூறியிருக்கிறாரு. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்கல்ங்கிற அஞ்சநேயரி என்ற இடத்துல ஆஞ்சநேயரும் பிறப்பிடும் என்றும் சொல்லப்படுது. மேலும் கிஷ்கிந்தியில் தான் ஆஞ்சநேயர் பிறப்பிடம் இருக்குது அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் அவதரித்தது மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வர மார்கழி மாத அமாவாசை இன்னைக்கு கொண்டாடப்படுது. ஸ்ரீராமரோட பக்தரான ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உலகத்திலேயே ஆஞ்சநேயரை விட பலசாலியானவர் யாருமே கிடையாது அப்படின்னு நிறைய புராண கதைகளில் வலியுறுத்தப்படுது. கல்வியில் சிறந்து விளங்க தேவையில்லாத பயம் போக்கவும் ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது நல்லது. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபட்டு வெண்ணெய் காப்பு சாத்தினா நம்ம நினைக்கிறது உடனே நடக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. நம் வாழ்வை வளமாக்க அனுமன் ஜெயந்தியை நாமும் கொண்டாடுவோம். இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.